ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன்களில் அபரிமிதமான கருத்துக்களை நாம் சிந்திக்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சிறப்பு. நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் எத்துணை விதமான தகவல்கள் பக்த கொடிகளை வந்து அடைந்தாலும் எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த ராசி பக்த கொடிகள் எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்ற அபரிமிதமான தொலைநோக்கு சிந்தனையை நாம் சிந்திப்பது உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் மத்தியில் அபரிமிதமான வரவேற்பை பெற்றிருக்கின்றது. அதற்கான ஊக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் முதலில் அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆவணி மாதம் அப்படிங்கும் போது சூரிய பகவான் சிம்ம ராசியில சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். பொதுவாக சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வைத்து தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகின்றது. சூரிய பகவான் 12 மாதங்களுக்கு ஒரு முறை ஆவணி மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த சிம்ம மாதத்தில் ஒரு மாதம் தொடர்ந்து சொச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். அப்பொழுது எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போறார், மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் எவ்வாறு காணப்படுகின்றது, இந்த பிளவ வருடத்தில் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் எந்தெந்த ராசி பக்த கொடிகள் எதை எதை செய்ய வேண்டும், எதை எதை தவிர்க்க வேண்டும், குறிப்பாக மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சிகள் எவ்வாறு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கப் போகின்றது, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அவர்களுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் எவ்வாறு நாடி வரப்போகின்றது, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட கட்டங்களுக்கு தீர்வுகள் கிடைக்குமா, எச்சரிக்கையாக எந்த ராசி பக்த கொடிகள் இருக்க வேண்டும், சாதகத்தை எவ்வாறு சிந்தித்து மேலும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் போன்ற சிந்தனைகளை மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவுள்ள பாங்கின்படி பக்த கொடிகளுக்கு வழங்குகின்றோம். முழுமையாக பார்த்து வாழ்வில் வெற்றி பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள். இன்றைய நவக்கிரக நிலைகளை சிந்திப்போம். ரிஷப ராசியில் ராகு பகவான் அருள்புரிகின்றார். சிம்ம ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான் அருள்புரிகின்றார். கன்னியார் ராசியில் சுக்கர பகவான் அருள்புரிகின்றார். விருச்சிக ராசியில் சந்திர பகவான், கேது பகவான் அருள்புரிகின்றார். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் அருள்புரிகின்றார். கும்ப ராசியில் குரு பகவான் அருள்புரிகின்றார். அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். ஆவணி மாதத்தில் எந்தெந்த ராசி பக்த கொடிகள் எந்தெந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும், எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது போன்ற சிறப்பு தகவல்களை சிறப்பு ஆவணி மாத ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம். தன்னம்பிக்கை உடைய தன்னலமற்ற மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாதம் முழுவதும் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறது, வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறது, சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியாக இருந்த இடர்பாடுகள் நீங்கி பொருளாதார வளர்ச்சியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ. இந்த மாதம் முழுவதும் உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பிதுர்காரகன் பஞ்சமஸ்தானத்திலே சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறார்.
குழந்தைகளோட வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சகோதர சகோதரிகளோட வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆகையினால் நவக்கிரக வழிபாடு செய்வது, கோளறு பதிகம் பாராயணம் செய்வது, அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் நவக்கிரகங்களுக்கு அபிஷேகத்திற்கு சந்தனம் வாங்கி கொடுப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகள், குறிப்பாக வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய பக்த கோடிகள், திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பது அபரிமிதமான அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இந்த மாதம் முழுவதும் பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பது மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பு, அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகின்றது. மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? குழந்தைகளது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சின்ன குழந்தைகளை உடைய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளது நடை உடை பாவனைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. மாணவ செல்வங்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் யாராவது ஒருவர் அந்த குழந்தைகளது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. பெற்றோர்கள் சில தியாகத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக குழந்தைகளை சிறப்பாக வளர்க்க முடியும். குழந்தை ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் சீரியல் பார்ப்பதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளது கல்விக்காகவும் குழந்தைகளது வளர்ச்சிக்காகவும் எந்த அளவுக்கு தியாக சிந்தனையோடு பெற்றோர்கள் வளர்க்கின்றார்களோ நிச்சயமாக அந்த குழந்தைகள் நல்ல பாதையில் வளர முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு எல்லா பெற்றோர்களும் குழந்தைகளது வாழ்க்கை பயணத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. குறிப்பாக மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகள், இந்த மாதம் முழுவதும் குழந்தைகளை கண்காணிப்பதற்கான மாதமாக திட்டமிடும் பொழுது குழந்தைகளிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை எவ்வாறு வெளிக்கொணர முடியும், குழந்தைகளிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை எவ்வாறு திருத்த முடியும் போன்ற விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு உங்களது குழந்தைகளை சீரும் சிறப்புமாக வளர்ப்பதற்கு திட்டமிடுங்கள். இந்த ஆவணி மாதம் மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு குழந்தைகளது எதிர்கால சிந்தனையை சிந்தித்து அவர்களது பிரச்சனைகளை தீர்வு கொடுத்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை வளர்த்து கண்ணும் கருத்துமாக காண வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது. இளைஞர்களுக்கு நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போறது, பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது, வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. நல் வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கோடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது இந்த இரண்டு கிரகங்களுடைய அனுகூலமான ஸ்தானங்களோட இந்த மாதமானது துவங்குகிறது. பொருளாதார ரீதியான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. குழந்தைகள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. ரொம்ப நாட்களாக குழந்தைகள் ரீதியான பலவிதமான கவலைகளில் தவித்து கொண்டிருந்த ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு குழந்தைகள் மூலமான சுப செய்திகள் நாடி வரும்பொழுது மனதில் இருக்கக்கூடிய கவலை கஷ்டங்களெல்லாம் நீங்கி ஒரு ஆனந்த சிந்தனையை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. பொதுவாக குடும்பங்களில் குழந்தைகளது முன்னேற்றம் பெற்றோர்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கின்றது. உங்களது ராசியின் ஆதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகள் ரீதியான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. இருந்தாலும் சதுர்கேந்திர ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சுட்சேத்திரம் பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது அரசு சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது.
தாய்வழி சொந்தங்களோட வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. சகோதர சகோதரிகளோட கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. ரிஷபராசியை சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதோ, தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் சதுர்கேந்திர ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது மாணவர்களது திறமைகளை நிலைநாட்டுவதற்கான, திறமைகளுக்கு தகுந்தாற் போல அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ. கடந்த சில வாரங்களாக ரிஷப ராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வி ரீதியான அங்கீகாரம் கிடைக்காமல் தவித்து கொண்டிருந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கல்வி சம்பந்தப்பட்ட அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஆசிரியர்களுடைய அன்பு ஆதரவு கிடைத்தல், அதன் மூலமாக தன்னம்பிக்கை பெருகுதல், அதன் மூலமாக கல்வியில் வளர்ச்சியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இவைகள் நாடி வரப்போகிறது. ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிப்பது அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போறது. தனஸ்தானாதிபதி இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியான மாற்றங்கள் நாடி வரப்போறது. கடந்த காலத்தில் கடந்த சில மாதங்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகளை எல்லாம் வசூல் செய்வதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. குறிப்பாக தாய்மார்களுக்கு மனதில் இருந்த பலவிதமான கவலை கஷ்டங்கள் எல்லாம் நீங்க போறது. தாய்வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. சில குடும்பங்களில் தாய்வழி சொந்தங்களோட பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்தவர்களுக்கு தாய்வழி சொந்தங்களுடைய நட்பு நாடி வரப்போறது. இருந்தாலும் கடினமான உழைப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம். குறிப்பாக பெண்கள் தாய்மார்களுக்கு இல்லத்தில் தொடர்ந்து பல வேலைகள், காலை நேரத்தில் குழந்தைகளுக்காகவும், பிறகு கணவருக்காகவும், பிறகு குடும்ப வேலைகள், பிறகு உற்றார் உறவினர்கள் வருகை, மாலை நேரத்தில் வீடுகளை சுத்தம் செய்வது போன்ற அடுத்தடுத்து பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அமையலாம். இந்த சமயத்தில் தாய்மார்கள் வந்து ஆரோக்கியத்திற்கும் உணவு பழக்க வழக்கங்களுக்கும் ஓய்விற்கும் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம். சில இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்திற்காக தியாகம் செய்து அவர்கள் உண்பதற்கு நேரம் கிடையாது, அவர்கள் உறங்குவதற்கு நேரம் கிடையாது, அவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியான சிந்தனைகளை சிந்திப்பதற்கு நேரம் கிடையாது என்ற சிந்தனைகளோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆவணி மாதத்தில் ரிஷப ராசியை சார்ந்த தாய்மார்கள் உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ, உங்களுக்காக ஒரு சில மணித்துளிகள் ஓய்வுக்கு ஒதுக்குங்கோ, ஆரோக்கிய ரீதியான உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ, உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. தாய்மார்கள் இந்த மாதம் முழுவதும் ஆரோக்கிய ரீதியான கூடுதல் கவனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது. பணியாற்றக்கூடிய இடங்களில் பக்த கோடிகளுக்கு கடுமையான வேலை பளுக்கள். இன்றைய காலகட்டங்களில் 4 பேர் லீவ் போட்டாலும் அங்கே இருக்கக்கூடியவர் அத்துணை வேலைகளையும் செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. அதே போல சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கோடிகளுக்கு லேபர்ஸ் லீவ் போட்டுட்டு முதலாளி போய் வேலை செஞ்சுட்டுருக்கார். இந்த மாதிரி சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கோடிகள் பல இடங்களை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக ரிஷபராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு கடுமையான வேலை பலுக்களை சந்திக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. உங்கள் வேலைகளை, ஓய்வை, உணவு பழக்க வழக்கங்களை திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். கர்ப்பத்தை ஆபரணமாக உடைய இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்வது, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அபய ராகு அனுகிரக கேதுவுக்கு பால் அபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக நடக்கக்கூடிய மிதுன ராசி பக்த கோடிகளே, இந்த ஆவணி மாதத்தில் அபரிமிதமான முன்னேற்றத்தை சிந்திக்கக்கூடிய ராசிகளில் மிதுன ராசியானது முக்கியமான பங்கை வகிக்கின்றது.
மிதுன ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு கடந்த சில மாதங்களாக, கடந்த சில வாரங்களாக பலவிதமான இடர்பாடுகளில் தவித்து கொண்டிருந்த மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் அபரிமிதமான அனுகூலங்களை வாரி வழங்க போறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பித்ருக்காரகன் முயற்சி ஸ்தானத்தை சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பதும், இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே லாபஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்திலே உங்களது ராசி நாதனோடு சேர்ந்து சஞ்சரிப்பதும், உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், பஞ்சமஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. ஆகையினால் மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு குரு பகவானது பார்வை உங்களது ராசி மேலே விழுகிறது. இது கூடுதல் கிரக அமைப்பை காட்டுகின்றது. ஆகையினால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடைகளுக்கெல்லாம் விடைகள் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அமைய போகிறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் சூரிய பகவான் புத பகவான் முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது அரசு சார்ந்த அனுகூலங்கள் நாடி வருவதையும், இளைஞர்களுக்கு அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதையும், பல காலங்களாக அரசியல் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுக்கு உங்களது நெடு நாளைய முயற்சி வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதையும் பிரத்யக்ஷமாக சிந்திக்க முடியும். மிதுன ராசியை சார்ந்த, மிதுன லக்னத்தை சார்ந்த பக்தகோடிகள் இந்த ஆவணி மாதத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதோ, சகோதர சகோதரிகள் மூலமாக அன்பை பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டு உண்மையான சகோதர பாசத்தை உணர்த்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அனுகூலத்தை கொடுக்க போறதோ, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறதோ, மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதோ, புதிய தம்பதிகளுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறதோ, இருந்தாலும் வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது, செலவுகளை திட்டமிடுவது நல்லது, தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. எந்த செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளோடு சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்க்க முடியும். மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். நன்னா கவனிச்சுக்குங்கோ. உங்களது ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்வது பிரதானம். அருமையான தசாபுக்திகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பக்தகோடிகளுக்கும், உங்களது வேலைகளை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய பக்தகோடிகளுக்கும், பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருக்கக்கூடிய பக்தகோடிகளுக்கும் இந்த கோச்சார அமைப்புகள் மிகச்சரியாக பொருந்தும். சரியாக பொருந்தாத பக்தகோடிகள் உடனடியாக உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு குரு பகவானது பார்வை அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றது. முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பதும், முயற்சி ஸ்தானாதிபதியோட லாபஸ்தானாதிபதி இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் சஞ்சரிப்பதும், உங்களது ராசி நாதன் முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிப்பதும், சப்தமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், பஞ்சமஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பு. மிதுன ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட சிரமங்கள், கவலை, கட்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள் யாவும் நீங்கக்கூடிய மாதமாக அமைய போறதோ, மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகள் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், எந்த கல்வி தகுதியை உடையவர்களாக இருந்தாலும், எந்த வேலை பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த ஆவணி மாதத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட பிரமுகர்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள். ஒரே கட்சியில பல ஆண்டு காலம் பணியாற்றி நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைய போறது. அபரிமிதமான அனுகூலங்கள், அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போறதோ.
மிதுன ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு தந்தை வழி சொந்தங்கள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மாறப்போறதோ, சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறதோ, பங்காளி சண்டைகளில் இருந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்ல தீர்வை கொடுக்க போறதோ, மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதோ, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி ஓடி வரப்போறதோ, பிள்ளைப்பேருக்காக தபஸ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறதோ. இருந்தாலும் அட்டமஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார், விரயஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். செலவுகள் செய்வதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்கள்ல பழுதுகளை உடனுக்குடன் நீக்குவது நல்லது. வேகத்தை தவிர்த்து விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் திருவுருவ படத்தை வீட்டில் வைத்து வணங்குவது மேலும் வெற்றியை கொடுக்கும். உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிப்பதால் சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவ அட்டகத்தை தினந்தோறும் பாராயணம் செய்வது, தேய்பிறை அட்டமையில் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவருக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது, இறைவனுக்கு சிவப்பு கலர் அரளி புஷ்பத்தை தொடுத்து சாத்துவது, மாலை சாத்துவது உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை நீக்கி விடைகளை கொடுத்து வெற்றி பாதையை காட்டும். நல்வாழ்த்துக்கள். கவலையை மறந்து கலைகளில் நாட்டத்தை செலுத்தக்கூடிய கடகராசி பக்தகொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்தகொடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு எச்சரிக்கையான மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது ஸ்தானத்துல சதுர் லாப ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிப்பது உங்களுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் அனுகூலமான ஸ்தானங்களில் சஞ்சரிக்கின்றார். இந்த இரண்டு கிரகங்களை தவிர மற்ற ஏழு கிரகங்கள் அனுகூலமான ஸ்தானங்களில் சஞ்சரிக்கவில்லை. இருந்தாலும் உங்களது தொடர் முயற்சியை முடுக்கிவிட்டு அன்றாட பணிகளில் இறை பிரார்த்தனையோடு கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களோட வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது. வாக்குறுதிகள் கொடுப்பதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. இருந்தாலும் மாணவ செல்வங்களுக்கு உங்களது பேச்சாற்றல் மூலமான அனுகூலங்கள் நாடி வரலாம். உங்களது ராசிக்கு சஷ்டம ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. அரசு துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடப்பது நல்லது. கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பொருளாதார ரீதியான மாற்றங்கள் வந்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் குழந்தைகளது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுவது நல்லது. கடக ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் அனுகூலத்தை கொடுக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் அபரிமிதமான பொருளாதார ஏற்றங்களை கொடுக்க போறார். இருந்தாலும் உங்களது ராசிக்கு தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார மாற்றங்கள் ஏற்படுவதும் உங்களது பேச்சாற்றல் பழிச்சிடுவதும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். பேச்சை தொழிலாக உடைய பக்தகோடிகளுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் நாடி வருவதையும் அதன் மூலமாக கடந்த காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் நாடி வருவதையும் பிரத்யட்சமாக சிந்திக்க முடியும். சகோதர சகோதரிகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. இருந்தாலும் வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வயதில் பெரியோர்களோட வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செயல்படுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய காலகட்டங்களில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கும் போது, அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது, சாதாரணமாக நடந்து போகும்போது கூட யாராவது சைக்கிளை கொண்டு வந்து மோதிட்டு பார்த்து போகக்கூடாதான்னு நம்மளையே கேட்பா. நீங்கள் ஒரு சேஃப்டி டிரைவிங்கில் போயின்னு இருப்பீங்க,
ஆனால் சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் உங்க எழுத்தாப்புல கொண்டு வண்டியை நிறுத்திட்டு உங்களையே பார்த்து போகக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது மனம் எவ்வளவு பதை பதைக்கும், மனம் எவ்வளவு துடி துடிக்கும். இவைகளுக்கெல்லாம் இந்த கிரகங்கள் காரணம். ஆகையினால் பொறுமையை பின்பற்றுங்கோ, நிதானத்தை பின்பற்றுங்கோ, வேகத்தை தவிர்த்துடுங்கோ. அரசு துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை மதித்து நடப்பது நல்லது. பிரார்த்தனைக்கும் வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. கர்ப்பத்தை ஆபரணமாக உடைய இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்வது, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அபய ராகு அனுகிரக கேதுவுக்கு பால் அபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள். என்னோட பேர் ராஜேஷ்குமார், என்னோட ஒய்ஃபு பேர் ஆர் ஜெய்ஸ்ரீ. நாங்கள் கல்யாணம் பொறுத்ததுக்கு குருஜி கிட்ட தான் வந்திருந்தோம். கல்யாணம் 13 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் ப்ரெசெண்டாக ஆந்திராவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க இங்கே தான் இருக்காங்க, பாண்டிச்சேரியில் தான் இருக்காங்க. நாங்கள் வேற ஒரு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு என்ன பண்ணலான்றதுக்காக குருஜியை பார்க்க வந்தோம். நல்லாயிருக்கும், நல்லா சொல்லியிருக்காங்க. எது பண்ணணும் பண்ணணுன்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. உலகத் தமிழ் வாழ் பக்த கொடிகளே, உங்களது பிள்ளைச்செல்வம் வேண்டிய தபஸிற்காக, பிள்ளைச்செல்வம் வேண்டிய பிரார்த்தனைக்கு இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள். உதவிக்கரம் நீட்டுவதில் உத்தமராய் திகழக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு அருமையான வெற்றி மாதமாக அமைய போகிறது. சிம்ம ராசி மேலே குரு பகவானது பார்வை விழுவது அபரிமிதமான அனுகூலமான கிரக அமைப்பு. உங்களது ராசியிலேயே ராசி நாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ராசியில தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகனோட சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். சிம்ம ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் மேல குரு பகவானது சப்தம நேத்திரம் என்று சொல்லக்கூடிய 7வது பார்வை விழுகின்றது. குரு ஆதித்ய யோகம், குரு மங்கள யோகம், குரு சௌமிய யோகம் இவைகளோடு இந்த மாதம் துவங்குகின்றது. சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், குறிப்பாக இளைஞர்களுக்கு அரசு துறை சார்ந்த உத்தியோகங்கள் இவைகளுக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. சிம்ம ராசியை சார்ந்த இளைஞர்கள் வரக்கூடிய அரசு துறை சார்ந்த தேர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது இனம் புரியாத ஒரு மனச்சோர்வு ஏற்படும். இந்த மனச்சோர்வை தள்ளி வச்சுட்டு உங்களது முயற்சியை முடுக்கி விடுங்கோ. உங்க எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சியை முடுக்கி விடுகிறீர்களோ அந்த அளவுக்கு அரசு சார்ந்த உத்தியோகங்கள் உங்களை நாடி வரும். தசமஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் பலவிதமான மாயைகளை உண்டு செய்தாலும் இவைகளெல்லாம் மாயை என்ற சூழ்நிலைகளோடு உங்களது தன்னம்பிக்கையோடு உங்களது முயற்சிகளை முடுக்கிவிட்டு உங்களது சிந்தனை, உங்களது குறிக்கோள், உங்களது கோல் இவைகளில் முழு சிந்தனையை செலுத்தி வெற்றி பாதையை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணத்தை பயணிப்பதற்கு திட்டமிடுங்கள். மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள். உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் உங்களது ராசியில சஞ்சரிக்கும் போது பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது ஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். புத பகவானது பார்வை குரு பகவான் மேலும், குரு பகவானது பார்வை புத பகவான் மேலும் விழுவது அருமையான கிரக அமைப்பு. அபரிமிதமான அறிவாற்றல், அபரிமிதமான நினைவாற்றல் இவைகள் மூலமாக வெற்றி பாதையை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணத்தை திருப்புவதற்கு அருமையான பொற்காலம். சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஆவணி மாதத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தனஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார்.
உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது, இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவானது அனுகிரகம் பொருளாதார ரீதியான மாற்றங்கள் நாடி வரப்போறது. சட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மந்தகாரகன் அபரிமிதமான அனுகூலங்களை வாரி வழங்க போறார். சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த ஆவணி மாதத்தில் பகவான் கேது பகவான் இந்த இரண்டு கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் அபரிமிதமான அனுகூலங்களை வாரி வழங்க போகின்றது. ராகு பகவான் கேது பகவான் தாக்கங்கள் குறைவதற்கு அபயராகு அனுகிரக கேதுவிற்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி, உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளுக்கு விடைகள் கிடைத்து வாழ்க்கை பாதையில் பயணத்தை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் அமைவதற்கு இந்த ஆவணி மாதம் ஒரு வெற்றி மாதமாக அமையும். சிம்மராசி பக்த கோடிகளுக்கு இந்த ஆவணி மாதமானது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களது ராசியிலே சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களது ராசிக்கு சதுர் பாக்யாதிபதி உங்களது ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். தன லாபஸ்தானாதிபதி உங்களது ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் இந்த மாதம் முழுவதும் சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது ராசியின் நாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான் மேலே குரு பகவானது பார்வை முழுவதும் இந்த மாதத்தினுடைய துவக்கமானது குரு சௌமிய யோகம், குரு மங்கள யோகம், குரு ஆதித்ய யோகம் போன்ற யோகத்துடன் துவங்குகின்றது. கூடுதல் சிறப்பாக குரு பகவானது பார்வையானது உங்களது ராசி மேலே விழுகின்றது. மாணவ செல்வங்களது கல்வி முன்னேற்றம் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. இளைஞர்களது தன்னம்பிக்கை உயரப்போறது. குறிப்பாக அரசுத்துறை உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நெடுநாளைய உங்களது குறிக்கோள்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. சிம்ம ராசி சார்ந்த இளைஞர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், பல காலங்களாக உங்களிடத்திலே கல்வி தகுதி இருக்கு, நல்ல அறிவாற்றல் இருக்கு, நல்ல முயற்சி இருக்கு, ரொம்ப நாளாக அரசுத்துறை உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள். இவ்வளவு நாள் முயற்சி செஞ்சுட்டோம், இனி நமக்கு வாய்ப்பு உண்டா என்று மனச்சோர்வுக்கு போக வேண்டாம். உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். சதுர்ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த ராகு கேது கிரகங்கள் சில மாயைகளை உண்டு செய்து உங்களுக்கு மனச்சோர்வை உண்டு செய்யும். இந்த சமயத்தில் தான் நீங்கள் ரொம்ப கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். கூடுதல் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும் பொழுது மற்ற கிரகங்களது அபரிமிதமான ஆற்றல் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். ஆகையினால் இந்த சமயத்தில் சிம்ம ராசி சார்ந்த இளைஞர்கள் உங்கள் வேலை நிமித்தமான, பணி நிமித்தமான, குறிப்பாக அரசு உத்தியோகம் சார்ந்த முயற்சிகளை முடுக்கிவிடும் பொழுது அபரிமிதமான வெற்றிகள் நாடி வருவதை பிரத்யட்சமாக உணர முடியும். குறிப்பாக அரசியல் பிரமுகர்கள் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி சார்ந்த, சிம்ம லக்னத்தை சார்ந்த அரசியல் பிரமுகர்கள் இந்த காலகட்டங்களை திட்டமிடும் பொழுது அபரிமிதமான வெற்றிகள் நாடி வருவதை பிரத்யட்சமாக சிந்திக்க முடியும். ஜோதிடம் என்பது ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பொக்கிஷம். சரியான விதத்தில் சரியான முறையில் நாம் திட்டமிட்டு பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நவக்கிரகங்களது அனுகிரகத்தை பிரத்யட்சமாக சிந்திக்க முடியும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி ஓடி வரப்போகிறது. பிள்ளைப்பேருக்காக தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. பொருளாதார ரீதியாக இருந்த இடர்பாடுகள் நீங்கி பொருளாதார மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது. சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் வெற்றி மாதமாக அமைய இந்த ஆவணி மாதத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. நல் வாழ்த்துக்கள்.
கல்வியும் அனுபவமும் ஒன்றாய் பெற்ற கன்னியா ராசி பக்த கொடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களது ராசியில சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்துல இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானது பார்வை விடும்போது, கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது, உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இருந்தாலும் விரயஸ்தானத்துல இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது, புதிய முதலீடுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது, மாணவ செல்வங்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் அபரிமிதமான ஆன்மீக ஆற்றலை உங்களுக்கு வழங்கி வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைய போறது. இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களது ராசியிலே சஞ்சரிக்கின்றார். கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலமான பொருளாதார மாற்றங்களை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ, உங்களது தொடர் முயற்சியை முடுக்கி விடுவது நல்லது. இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல மூன்று கிரகங்கள் விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றன. செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக எந்த விதமான முதலீடுகளையும் இந்த ஆவணி மாதத்தில் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்கள் செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தாய்மார்கள் சம்பந்தம் இல்லாத செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அன்பார்ந்த பக்த கொடிகளே, ஜோதிட தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது 12 ராசி பக்த கொடிகளுக்குமே வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனை இருந்தாலும் உங்களை எச்சரிக்க வேண்டும், உங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையில் கிரகங்களின் அமைப்புகளை உள்ளது உள்ளபடி உங்களிடத்திலே நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். ஆகையினால் சில பக்த கொடிகள் மனம் வருந்த வேண்டாம். இந்த மாதத்தை எச்சரிக்கையான மாதமாக திட்டமிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்து உங்களது முயற்சிகளை முடுக்கிவிட்டு உங்களது பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதத்தையும் நீங்கள் முயற்சித்தால் வெற்றி சிந்தனைகளோடு வெற்றி பெற வைக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். நல் வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு வெற்றி மாதமாக அமைய போகிறது. கடந்த சில மாதங்களாக அதிகமாக எதிர்நீச்சல் போட்ட ராசி பக்த கொடிகளில் குறிப்பிடத்தக்கவர்கள் துலா ராசி சார்ந்தவர்கள். அர்த்தாஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம், அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானது தாக்கம், தன வாக்கு குடும்பஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவானது தாக்கம், இத்தனை தாக்கங்களில் தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு அருமையான வெற்றி மாதமாக அமைந்திருக்கு. ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது. துலாராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாதமும் அர்த்தாஷ்டம சனி தான் நடக்கின்றது. இந்த மாதமும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த மாதமும் குடும்பஸ்தானத்தில் தானே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ஆவணி மாதம் எவ்வாறு துலாராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு வெற்றி மாதமாக அமையும் என்ற ஒரு வினா ஆள் மனதில் எழுகின்றது. நீங்கள் நினைப்பதை நாங்கள் உணர முடிகின்றது. ஒரு அருமையான ஜோதிட கான்செப்ட். துலாராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குரு பகவானது பார்வை துலாராசி மேலே விழுகின்றது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்துல சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது கடந்த சில வருடங்களாக இருந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த அமைய போறது.
இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திட்டமிடும் பொழுது பொருளாதார பிரச்சனை தீர்ந்தாலே பாக்கி இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் நாம் வெற்றி கொள்ள முடியும் என்ற நடைமுறை சிந்தனை பக்தகோடிகள் மனதில் இருக்கின்றதல்லவா? லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் சொச்சித்திர பலம் பெற்று சஞ்சரிப்பது துலா ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு ஒரு அருமையான அமைப்பு. பொதுவாக இந்த 12 ராசி பக்தகோடிகளுக்கும் ஒரு சூக்ஷ்மம் காணப்படுகின்றது. அந்தந்த மாதத்தில் அவர்கள் அந்த ராசியை சார்ந்த பக்தகோடிகள் அந்த மாதத்தை திட்டமிடும் போது அபரிமிதமான வெற்றிகளை சிந்திக்க முடியும். அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்தை துலா ராசியை சார்ந்த பக்தகோடிகள் திட்டமிடும் பொழுது நிச்சயமாக உங்களது வெற்றியை சிந்திக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கோ. லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பதும் பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பதும் முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பு. தந்தை வழி சொந்தங்கள் மூலமான உதவிகள் நாடி வரப்போறது, தந்தையினுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போறது, சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறது, சில பக்தகோடிகளுக்கு அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சிந்தனைகள், ரொம்ப நாளா வீடு வாங்கணும், ரொம்ப நாளா மனைகள் வாங்கணும், ரொம்ப நாளா அசையா சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற பல மாதங்களாக பல ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய துலாராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது, பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நாடி வரப்போறது, ஆடை ஆபரண சேர்க்கைகள் நாடி வரப்போறது, மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்கள், பட்டயங்கள் வாங்குவதற்கான பாராட்டுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள், நமக்கா இவ்வளவு திறமை இருக்கு, இறைவன் அனுகிரகத்துல நமக்கு இவ்வளவு பாராட்டுகள் வந்து சேர்கின்றனவே என்று உங்களை நீங்களே கிள்ளி பார்க்கக்கூடிய மாதமாக அமைய போறது. துலாராசி சார்ந்த பக்தகோடிகள் இந்த மாதத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. உங்களது ராசி நாதன் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அந்த சமயத்தில் சுப செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வண்டி வாகனங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. துலா ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு வெற்றி மாதமாக அமைய போறதோ. துலா ராசி மேல குரு பகவானது பார்வை விழுகின்றது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்துல சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கின்றார். லாபஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் சேர்ந்து லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது முயற்சி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிப்பது கூடுதல் கிரக பலத்தை கொடுக்கின்றது. கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட தடைகளுக்கெல்லாம் விடைகள் காணக்கூடிய வெற்றி மாதமாக அமைய போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சிந்தனை வெற்றியை கொடுக்க போறது. சகோதர சகோதரிகள் பாசம் நேசம் அன்பு இவைகள் மூலமா உண்மையான அன்பை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. திருமணம் நிறைவு பெற்று பிள்ளை பேருக்காக தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறது. இருந்தாலும் அட்டமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. அபய ராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். துலா ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு உங்களது வெற்றி சிந்தனைகள் மேலும் வெற்றியை கொடுப்பதற்கு வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவுருவ படத்தை வீட்டில் வைத்து நெய் தீபம் ஏற்றுவது, மகான் சேஷாத்ரி சுவாமிகள் சன்னதிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தீபத்திற்கு நெய் வாங்கி கொடுப்பது, மகான்கள் சித்தர்கள் இவர்களை வணங்குவது உங்களது வெற்றிகள் மேலும் கூடுதலாவதற்கு
இறைவனது பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை சிந்திக்க முடியும். நல்வாழ்த்துக்கள். பிள்ளை செல்வம் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய பக்தகுடிகளுக்கு ஒரு அருமையான வரப்பிரசாதம். குழந்தை வரம் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இறை ஆற்றலை பிரத்யட்சமாக உணர முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் பிள்ளை செல்வம் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய பக்தகுடிகளுக்கு இறைவனது அருளை உணர்வதற்கான அருமையான சந்தர்ப்பம். உலக தமிழ்வாழ் பக்தகுடிகள் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 30/8/2021 அன்றைய தினத்திலே நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் சன்னதியிலே விசேஷமான சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமமானது நடைபெறுகின்றது. பக்தகுடிகள், பிள்ளை செல்வம் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய பக்தகுடிகள் இந்த யாக வேள்வியில் கலந்து கொண்டு உங்களது இல்லங்களில் மழலை ஒளியை கேட்பதற்கு மகான் சேஷாத்ரி சுவாமிகள் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் சந்தான கோபாலகிருஷ்ணரது பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் உணர்ந்து வாழ்க்கையில் உங்களது வெற்றியை சிந்திக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். நமது ஆலயத்தில் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய பக்தர் அவருடைய சன்னதியிலே சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமத்தில் கலந்து கொண்டு மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியே எங்களுக்கு கதி என்று ஆத்மார்த்தமாகவும் நம்பிக்கையுடன் பிரார்த்தித்துக் கொண்டிருந்த அவருக்கு மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளது நட்சத்திரத்திலேயே குழந்தை பிறந்து மகான் அனுகிரகித்துக் கொண்டிருக்கின்றார். இது ஒரு அருமையான பிரத்யட்சமான உண்மையாக சேஷாத்ரி சுவாமிகள் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார். மழலை ஒளி வேண்டி, மழை செல்வம் வேண்டி இருக்கக்கூடிய பக்தகுடிகள் அதற்கான சங்கல்பத்திற்கான உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொள்வது, இறை ஆற்றலை சிந்திப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். பூஜையில் நேரில் வரக்கூடிய தம்பதிகளுக்கு மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் அனுகிரகத்தோட நவநீதம் என்று சொல்லக்கூடிய வெண்ணெய் வழங்கப்படும். அதில் நேரில் வருபவர்களுக்கு மட்டுமே வழங்க முடியும். அந்த வாய்ப்பை உடையவர்களும் 25/8/2021 உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொள்ளுங்க. கூடுதல் தகவலாக சில பக்தகுடிகள் இந்த பூஜையில் பங்கு கொள்ளக்கூடிய பக்தகுடிகளுக்கு தம்பதிகளுக்கு இலவசமாக ஜாதக ஆலோசனையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களது அன்பான வேண்டுகோளை இறைவனது திருவருளால் ஏற்றுக்கொண்டு இந்த சந்தான கோபாலகிருஷ்ண ஹோம பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய தம்பதிகள் இருவருக்கும் இலவசமாக ஜாதகம் பார்த்து கொடுப்பதற்கு குருநாதரது திருவருள் கூடியிருக்கின்றது. ஆகையினால் இந்த சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமத்தில் பங்கு பெறக்கூடிய தம்பதிகள் 25/8/2021 பெயரை பதிவு செய்து கொள்ளக்கூடிய பக்தகுடிகளுக்கு கணவன் மனைவி இருவருக்கும் ஜனனகால ஜாதகத்தை இலவசமாக பார்த்து கொடுப்பதற்கு மகான் சேஷாத்ரி சுவாமிகள் உத்தரவு கொடுத்திருக்கின்றார். அவரது திரு பக்தகுடிகள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ண ஹோமத்திற்கு பெயர்களை பதிவு செய்து கொண்டு அதற்கான கட்டணத்தை அனுப்பக்கூடிய பக்தகுடிகளுக்கு இலவசமாக ஜாதக ஆலோசனை வழங்கப்படும் என்பதை குருநாதரது திருவடியை பிரார்த்தித்துக் கொண்டு அவரது திரு உள்ள பாங்கின்படி உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றோம். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு. நமது சேஷாசிரமத்தில் கோகுலாஷ்டமியில விசேஷமான யாக வேள்விகள் நடக்கின்றன.
குறிப்பாக பிள்ளை செல்வம் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்காக சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது. ஒவ்வொரு வருடமும் நடைபெறக்கூடிய அந்த சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்ளக்கூடிய பக்த குடிகளுக்கு குருநாதரது தனிப்பெரும் கருணையினால் அபரிமிதமான இறை ஆற்றல் வெற்றியை கொடுப்பதையும் அவர்களது இல்லங்களில் மழலை ஒளி கேட்பதையும் பிரத்யட்சமாக உணர்ந்து வருகின்றோம். இந்த அரிய வாய்ப்பு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறக்கூடிய தெய்வீக ஆற்றலை உலகத் தமிழ்வாழ் பக்தகுடிகள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையில் அருமையான சந்தர்ப்பத்தை நாங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பக்தகுடிகள் அனைவருமே பாக்கியசாலிகள். இந்த வைபவத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அனைவருமே இறை அருளை பெறக்கூடிய அருமையான அதிர்ஷ்டசாலிகள். கோகுலாஷ்டமி அன்று நடைபெறக்கூடிய விசேஷ யாக வேள்வியில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொள்ளக்கூடிய பக்தகுடிகளுக்கு பலவிதமான சிறப்புகள் மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் அனுகிரகிக்கின்றார். அன்றைய பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்கு இலவசமாக ஜாதக ஆலோசனை வழங்கப்படும். அன்றைய பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய பக்தகுடிகளுக்கு பூஜையில் வைத்து பூஜிக்கக்கூடிய கிருஷ்ணன் விக்கிரகம் வழங்கப்படும். நேரடியாக பூஜைக்கு வரக்கூடிய பக்தகுடிகளுக்கு மட்டும் பூஜையில் வைத்து பிரார்த்தித்த நவநீதம் என்று சொல்லக்கூடிய வெண்ணெய் வழங்கப்படும். உலகத் தமிழ்வாழ் பக்தகுடிகளே, பிள்ளை செல்வம் வேண்டிய தபசுக்காக, பிள்ளை செல்வம் வேண்டிய பிரார்த்தனைக்கு இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் தொழில் ரீதியான வெற்றிகள் நாடி வரப்போறது. சில பக்தகுடிகளுக்கு, பணியாற்றக்கூடிய பக்தகுடிகளுக்கு பல ஆண்டுகளாக ப்ரமோஷனே கொடுக்காம இருப்பா. இந்த சமயத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் ஆர்டரும் வரும், அரியர்ஸும் சேர்த்து கொடுக்க போறா. அது ஒரு பெரிய ஒரு பல்க் அமௌண்ட்டாக அவங்க கைக்கு வந்து சேரும். கடந்த காலத்தில் நம்ம உழைச்ச உழைப்பு இறைவன் நம்மை காப்பாற்றுகிறார் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். பொதுவாக பக்தகுடிகளே, உங்களது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படும் பொழுது உங்களது உழைப்பை உங்களது திறமையை இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். ஆகையினால் நீங்கள் டெடிக்கேஷன் வித்தவுட் டீவியேஷன், எந்த செயல்பட்டாலும் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதில் முழு ஈடுபாட்டோடு செயல்படும் பொழுது நிச்சயமாக அதற்கான கூலி, அதற்கான சன்மானம் நம்மை நிச்சயமாக வந்து சேரும். தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு லாப ஸ்தானாதிபதியும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அரசு சார்ந்த வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அருமையான முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. விருச்சிக ராசியை சார்ந்த, விருச்சிக லக்னத்தை சார்ந்த அரசியல் பிரமுகர்களுக்கு மாற்றங்கள் நாடி வரப்போகிறது, ஏற்றங்கள் தேடி வரப்போகிறது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பது கூடுதல் கிரக பலத்தை கொடுக்கின்றது. முயற்சி ஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். உங்களது முயற்சிகள் யாவும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறது. இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் உங்களது ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் ஆலயத்திற்கு நெய் தீபம் ஏற்றுவது, அந்த ஆலயங்களில் எங்காவது புற்று இருந்தால் புற்றுக்கு அருகில் நெய் தீபம் ஏற்றுவது, இவைகள் யாவும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியாக ஏற்பட்ட தடைகளுக்கெல்லாம் விடைகள் காணக்கூடிய வெற்றி மாதமாக அமையப்போகிறது. உங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பித்ருக்காரகன்
இந்த மாதம் முழுவதும் தொழில் ஸ்தானத்துல சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பதும், லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல சஞ்சரிப்பதும், சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பதும் விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மாதமா அமைய போறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட நட்டங்களை எல்லாம் ஈடு செய்வதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. பணியாற்றக்கூடிய பக்தகுடிகளுக்கு மேல் அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறது. சில பக்தகுடிகளுக்கு இடமாற்றங்கள் உங்களுக்கு பதவி உயர்வை கொடுத்து அதன் மூலமா மகிழ்ச்சியை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றல் உடைய தனுர் ராசி பக்தகுடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது ராசிக்கு சட்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறார். தந்தை வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இருந்தாலும் குடும்பஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது குடும்பங்கள்ல வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தாரோட எந்த விதமான ஆர்குமெண்ட்ஸ், அதாவது எந்த விதமான வாத பிரதிவாதங்களையும் முழுமையாக தவிர்ப்பது நல்லது. சம்பந்தம் இல்லாத செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தனுர் ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிப்பது எதையும் தாங்கும் இதயம் உங்களை நாடி வரப்போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உங்கள் மனசுல இருந்துட்டே இருக்கு. எந்த சூழ்நிலை வந்தாலும் தனுர் ராசியை சார்ந்த பக்தகுடிகள் கடந்த காலத்துல நாம் பார்க்காத கஷ்டமா, கடந்த காலத்துல நம்ம கடந்து வந்த பாதை மிகவும் கடினமான கரடுமுரடான பாதைகளை தாண்டி வந்திருக்கோம், நம்ம எந்த சூழ்நிலைகளையும் சிந்தித்து சந்திக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை ஆற்றலோடு உங்களது சிந்தனைகள் செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் பாக்கியஸ்தானத்துல பாக்யாதிபதி சஞ்சரிக்கின்றார். தந்தை மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறதோ, சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறதோ, மாணவ செல்வங்களது கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறதோ, உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ, தொழில் ரீதியாக இருந்த சிரமங்கள் உங்களை விட்டு நீங்க போறதோ, இருந்தாலும் பணியாற்றக்கூடிய இடங்கள்ல கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக ரீதியான சுப செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இறை வழிபாட்டிற்காகவும் உங்களது இல்லங்களில் நடக்கக்கூடிய சுப வைபவங்களுக்காகவும் மங்களகரமான வைபவங்களை செய்து அதன் மூலமாக இறை அருளை சிந்திக்கக்கூடிய மாதமாக அமைய போறது. உங்களது இல்லங்களில் நடக்கக்கூடிய சுப வைபவங்களுக்காகவும் மங்களகரமான வைபவங்களை செய்து அதன் மூலமாக இறை அருளை சிந்திக்கக்கூடிய மாதமாக அமைய போறது. நல்வாழ்த்துக்கள். உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் குடும்பஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம், இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விபரங்களுக்கு 8300-544-99. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக, அனுமதி இலவசம்.
மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே. மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை சஞ்சரிப்பதும் அருமையான அனுகூலங்கள் நாடி வரப்போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. தன்னம்பிக்கை ஆற்றல் பெருக போறது. உங்களது உழைப்புக்கு தகுந்த உயரிய சிந்தனைகள் தோன்ற போறது. இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அரசுத்துறை சார்ந்த பணிகளை செய்யக்கூடிய பக்த கொடிகள் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. குறிப்பாக கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் கேஷ் டிரான்சாக்ஷனை ஆபீஸ்ல முழுமையாக தவிர்த்துடுங்க. நீங்க யாராவது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 100 ரூபா தாளை நீட்டிருப்பீர்கள், அது கூட சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும், ஒரு தப்பான இமேஜ் கிரியேட் ஆயிடும். அதனால குறிப்பாக அரசு சார்ந்த அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய பக்த கொடிகள் உங்களது அலுவலகங்களில் கேஷ் டிரான்சாக்ஷனை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. சம்பந்தம் இல்லாத வதந்திகள் பரப்புவதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. விட்னஸ் சிக்னேச்சர் போடுவதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. எந்த இடத்திலும் சம்பந்தம் இல்லாமல் உங்களது பேச்சுக்களையோ உங்களது பிரசன்ஸையோ காட்ட வேண்டாம். சம்பந்தம் இல்லாத இடத்துல நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் பலவிதமான இடர்பாடுகளை உண்டு செய்கின்றன. ஆகையினால் மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள், குறிப்பாக பணியாற்றக்கூடிய பக்த கொடிகள் கூடுதல் பொறுமை கூடுதல் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. ஆவணி மாதத்தில் வெளியூர் பயணங்களையும் முழுமையாக தவிர்ப்பது நல்லது. பயணங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. அரசு சார்ந்த சட்ட திட்டங்களை மதித்து நடப்பது நல்லது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட காவல்துறையோட ஆர்குமெண்ட்ஸை பண்ண வேண்டாம். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் காவல்துறையினர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறா, சாரி சார் நான் வந்துடுறோம் அப்படின்னு அன்பாக பேசிடுங்க. அந்த இடத்துல போய் ரூல்ஸ் பேச வேண்டாம். அந்த மாதிரி ரூல்ஸ் பேசும்பொழுது அவர்களுக்கு கோபம் வரும், சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் வரும். அவர்களிடத்துல பணிவாக போயிட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். ஆகையினால் மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஆவணி மாதத்தை எச்சரிக்கை மாதமாக திட்டமிட வேண்டிய கட்டாயம் பொறுமை நிதானம் எச்சரிக்கை இவைகளோடு செயல்படுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. சில ஜோதிட ஆர்வலர்களுக்கு சில சந்தேகங்கள் எழலாம். இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மாணவர்களுக்கு எப்படி அனுகூலங்கள் வரும் என்ற சிந்தனை எழலாம். வித்யா காரகனாக இருக்கக்கூடிய புத பகவான் அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுப்பார் என்ற ஜோதிட கோட்பாடுகளும் காணப்படுகின்றன. இளைஞர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இருந்தாலும் சதுர்கேந்திர ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கூறிய ஆயுதங்களை கையாளும் போது எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. குறிப்பாக தாய்மார்கள் உங்களது இல்லங்களில் காய் கனிகள் வெட்டும் பொழுது கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. வண்டி வாகனங்கள்ல பொறுமை நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. ராசியிலேயே மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. சொர்ணாகர்ஷ்ண பைரவர் ஆலயங்களில் அபிஷேகத்திற்கு மஞ்சள் பொடி வாங்கி கொடுப்பது, திரவியப்பொடி வாங்கி கொடுப்பது, மாப்பொடி வாங்கி கொடுப்பது, சர்ம ரீதியான தோல் ரீதியான பிரச்சனைகளில் இருந்து உங்களை காப்பதற்கு அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாட்டுக்கள். மற்றும்
நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்தப்படிகளே, கும்பராசி சார்ந்த பக்தப்படிகளுக்கு கணவன் மனைவி அன்பு பெருக போறதோ, கும்பராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதோ, அரசு துறை சார்ந்த உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ, இருந்தாலும் உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தை சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் பணி நிமித்தமாக வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள் போன்ல பேசும்போது கூட சம்பந்தம் இல்லாத ஆர்குமெண்ட்ஸை முழுமையாக தவிர்த்துடுங்கோ. அன்பாக பேசி பண்பாக பழகி சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசுவதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. சகோதர சகோதரிகளோட வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இருந்தாலும் குடும்ப ரீதியான பலவிதமான சிந்தனைகள் ஒரே சமயத்தில் பலவிதமான அழுத்தங்கள் தோன்றும் பொழுது எந்தெந்த சமயத்தில் எதை எதை எவ்வாறு சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து பொறுமையாக செயல்படுவது நல்லது. செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் பழுதுகளை உடனுக்குடன் நீக்குவது நல்லது. வண்டி வாகனங்கள் மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை உடைய பக்த கொடிகள் இந்த ஆவணி மாதத்தை தள்ளி போடுவது நல்லது. இரும்பு சம்பந்தப்பட்ட கூரிய ஆயுதங்களை தேவையில்லாமல் கையாள்வதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக இல்லத்தரசிகள் வீடுகளில் காய் கனிகள் வெட்டும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு செயல்களில் ஈடுபடுவது நல்லது. சீரியல பார்த்துண்டே காய்கறி வெட்டுறது, சீரியல பார்த்துண்டே பழங்களை வெட்டுறது, ஆ கையை வெட்டின்ட்டோமே என்று கவலைப்படுவது, இவைகளை எல்லாம் முழுமையாக தவிர்ப்பதற்கு மனதை ஒருநிலைப்படுத்துவது நல்லது. பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்வது நல்லது. கும்ப ராசி சார்ந்த பக்தகொடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டிய மாதமா அமைய போறதோ, இருந்தாலும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதோ, இனம் புரியாத ஒரு தைரியம் உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றலை கொடுக்க போறதோ, கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக இல்லத்தில் இருப்போரும் வெளியில் பணி நிமித்தமாக வெளியூரில் இருக்கக்கூடிய தம்பதிகளும் பரஸ்பரம் அன்பை பகிர்ந்து கொள்ளும் பொழுது சம்பந்தம் இல்லாத வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை கையாளும் போது பொறுமை நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. விரயஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் போது அங்கஹீனம் உடையவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யும் போது சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்து உங்களது பிரச்சனைகள் உங்களது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்படும். நல் வாழ்த்துக்கள். பக்குவமாக பேசி பழைய விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய மீன ராசி பக்தகொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்தகொடிகளுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு வெற்றி மாதமா அமைய போறதோ, உங்களது ராசிக்கு சட்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பிதிர்காரகன் இந்த மாதம் முழுவதும் சட்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகன் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல சஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். சதுர் சப்தமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போறதோ, தந்தை வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறதோ, பொருளாதார ரீதியான பல மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ, மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதோ, உங்களது இல்லங்களை புதுப்பித்து உங்களது இல்லங்களில் சுப வைபவங்களை நடத்துவதற்கான சுப செலவுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது, கணவன் மனைவி அன்பு பெருக போறது, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல மாற்றுவதற்கான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது, உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இருந்தாலும் வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது ஸ்தானத்துல சட்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான்
சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை சிந்திக்கக்கூடிய மாதமாக அமைய போறது. பூமி சம்பந்தப்பட்ட பலவிதமான இடர்பாடுகள் நீங்கி அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. கணவன் மனைவி உல்லாச பயணங்களை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. வீடுகளில் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட இரும்பு மூலமாக இருக்கக்கூடிய உபகரணங்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட கிரில் கேட் போன்றவைகளுக்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. ஆன்மீக ரீதியான தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. மீன ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு நேற்று வரை இருந்த பகைகள் விலகி நட்பாக மலரக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. சுப செலவுகளை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. ராசியை சார்ந்த பக்தகுடிகள் இந்த மாதம் முழுவதும் விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள் அனைத்து பக்த கொடிகளுக்கும். இந்த ஆவணி மாதம் வெற்றி மாதமாக அமைய நல் வாழ்த்துக்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிச்ச குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்பு அமையட்டும். நல்ல வேலை வாய்ப்பு நல்ல தொழில் அமைந்த குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் இயங்கும் நிலவட்டும். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.